ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச குலோப்ஜாம் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா எம்டிஆர் பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அதில் நீங்கள் பண்ணலாங்க. பார்த்திங்கன்னா 175 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் 800 கிராம் சர்க்கரை போட்டிருப்பாங்க பாகுபதம். அதே அளவு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு பாகு வேஸ்ட்டாக போயிடும், ஜீரா நமக்கு டைமும் வேஸ்ட்டாகும். அதனால் இதில் இருக்க அளவை விட நம்ம 500 கிராம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் 1/2 கிலோ சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ கிராக்கே இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாம் சாஃப்டானு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாவை ஜெலிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜெலிச்சு பண்ணோம்னா நம்மளுடைய குலோப்ஜாம் கிராக்ஸே இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்டாக ஜூஸியான குலோப்ஜாம் கிடைக்குங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஜெலிச்சிட்டு சின்ன கட்டி இருந்தால் கூட அதை நல்லா தட்டிட்டு நம்ம ஜெலிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஜெலிச்சி பண்ணுறப்ப நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். சைடில் அப்படியே நம்ம பக்கத்தில் ஜீராவும் ரெடி பண்ணிக்கலாங்க. அப்போ தாங்க 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும் குலோப்ஜாம் பண்ணுறது. இப்போ 2.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கோங்க. 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி விட்டோங்க. கரைஞ்சி வந்தாலே போதும், நம்மளுடைய பாகு ரெடி ஆகிடும். பிசுக்கு பதம் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் வர தேவையில்லைங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா இதில் கொதித்து வந்தாலே போதும், நம்முடைய பாகு ரெடி ஆகிடும். ஜீரா சிரப்பு வாசனைக்கு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்ட நம்ம ரோஸ் வாட்டர் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பாகும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குலோப்ஜாம் பொறிச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெத வெதப்பாக இருக்கிறப்ப நம்ம பொறிச்சு போட்டோம்னா நல்லா உறிஞ்சி நம்மளோட குலோப்ஜாமும் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ மாவு பிசை இதை பார்த்துடலாங்க. இப்போ ஜெலிச்சு வச்ச மாவில் கொஞ்சமாக நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசைய போகிறேன். நல்லா இந்த கை விரல்லையே நம்ம லைட்டாக இதை பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நம்மளுடைய குலோப்ஜாம் கட்டியாக கல் மாதிரி இருக்குங்க, சாஃப்டாகவே இருக்காது. மொத்தமாகவே இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு பால் தான் தேவைப்படும். பால் சேர்த்து நம்ம பிசைகிறப்போ குலோப்ஜாம் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இல்லைனா நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாத மாதிரி லைட்டாக அழுத்தி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையில் வச்சு மாவு சாஃப்டாக இருக்கான்னு தொட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக உள்ளே போனால் போதும், இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்மளுக்கு குலோப்ஜாம் சரியாக வராது. ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா ஜீராவில் போடுறப்போ உடஞ்சிடும். கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ சின்ன சின்னதாக நம்ம பால்ஸ் பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாலாம் மீடியமாக பிடிச்சிக்கலாம். நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிக்கி நம்ம ரோல் பண்ணிடலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். விரிசல் இல்லாத மட்டும் பார்த்துக்குங்க. இப்போது ரெடியாக காய வச்சு எண்ணெயில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுங்க. இல்லைனா வேகாது உள்ளே, மேலே மட்டும் கலர் மாறிடும், அப்போ நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நம்ம போட்டு பார்க்குறோம் விரிசல் இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் விரிசல் இருந்ததுன்னா நம்ம அடுத்த மாவெல்லாம் ஒரு வாட்டி கையில் தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். இதுதான் பதம். நம்ம போட்டவுடனே கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கிற அளவு எல்லாமே நம்ம சரியாக பண்ணியிருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதனால் விரிசல் இல்லாமல் வந்திருக்கு கரெக்டாக. நான் இதேமாரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போது ஜீரா பாகில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு அரை ஒரு ஊறுனா போதுங்க. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய குலோப்ஜாம் பெருசாக இல்லாமல் கரெக்டாக வரும். அதனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும் விரிசல் இல்லாமல். சப்போஸ் விரிசல் இருக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க.
நல்லா இது அரைவர் ஊறின பிறகு தாங்க கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஜீராவும் இது கரெக்டாக இருக்க அளவு. இப்போ அரைவர் நல்லா ஊறியிருக்குங்க, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. நம்மளுடைய குலோப் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, ஜூஸியாக வெடிப்பே இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஜூஸியாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், வெடிப்பே இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.